1865 ஆண்டு அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் தனது கடைசி பேச்சை நிகழ்த்தினார். ஆயிரத்து 1869 ஆண்டு மகாத்மா காந்தியின் மனைவி கஸ்தூரிபாய் காந்தி பிறந்தார். ஆயிரத்து 1905 ஆண்டு இயற்பியல் அறிஞர் அல்ஃபிரட் ஐன்ஸ்டீன் தனது சார்பு கோட்பாட்டை வெளியிட்டார். ஆயிரத்து 1919 ஆண்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஐநாவில் அங்கம் வகிக்கும் 186 நாடுகளும் ஹுக் தீவுகளும் இந்த அமைப்பில் அங்கம் வகிக்கின்றன. ஆயிரத்து 1921 ஆண்டு விளையாட்டு வர்ணனை முதன்முறையாக வானொலியில் ஒலிபரப்பானது. ஆயிரத்து 1957 ஆண்டு பிரித்தானியா சிங்கப்பூரின் சுயாட்சிக்கு ஒத்துக்கொண்டது. ஆயிரத்து 1970 ஆண்டு அப்பல்லோ 13 ஏவப்பட்டது. ஆயிரத்து 1979 ஆண்டு தன்சானிய படைகள் உகண்டாவின் தலைநகரான கம்பாலாவை ஆக்கிரமித்தன. இதன் போது உகண்டாவின் சர்வதிகார அதிபர் இடியமீன் தப்பியோடினான். ஆயிரத்து 1981 ஆண்டு தெற்கு லண்டனின் பிராங்க்ஸ்டன் நகரில் இடம்பெற்ற பெரும் கலவரத்தில் 300 போலீசாரும் 65 பொதுமக்களும் காயமுற்றனர். ஆயிரத்து 1987 ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஜோர்தானுக்கும் இடையே ரகசிய ஒப்பந்தம் லண்டனில் கைச்சாத்தானது. இரண்டாயிரத்து 2002 ஆண்டு வெனிசுலாவில் அதிபர் ஹியூகோ சாவேஸிற்கு எதிராக இராணுவ புரட்சி இடம்பெற்றது.